இன்றைய மன்னா சங்கீதம் 21:7 வசனம். சங்கீதம் 21:7, ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் அசைக்கப்பட மாட்டார்கள் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் மேல் அவர் ராஜா நம்பிக்கையாயிருக்கிறபடியினால் உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்பட மாட்டார். ஒரு ராஜா என்பவர் சகல வல்லமையும் சகல அதிகாரங்களையும் சகல படைபலன்களை உடையவராய் இருக்கிறவர். அப்படி இருந்தும் இந்த ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற ஒரு ராஜா. அப்படி கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்கிறபடினால் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால் அசைக்கப்படாமல் இருப்பது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நம்மளை அசைக்க பார்க்கிறது, நம்முடைய விசுவாசத்தை அசைக்க பார்க்கிறது, நம்மளுடைய உறுதித்தன்மையை அசைத்து பார்க்க முயற்சிக்கிறது. ஆனால் உங்கள் நம்பிக்கை உங்களுடைய எந்த ஒரு பலத்தின் மீது இல்லாமல் கர்த்தர் மீது மாத்திரம் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது நீங்களும் அசைக்கப்படுவது இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். எந்த ஒரு காரியமும் உங்களை அசைக்கப்படாதபடி அசைக்காதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். அவருடைய தயவினால் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. ஜெபிப்போமா. தகப்பனே, எங்களை இன்னும் ஊன்ற கட்டுவீராக, உறுதிப்படுத்துவீராக. எதுவும் எங்களை அசைக்க கூடாது ஆண்டவரே. ஏசப்பா, எங்கள் நம்பிக்கையெல்லாம் உங்கள் மேலே வைக்க எங்களுக்கு கிருபை தாரும், பலன் தாரும். உங்களுடைய கிருபையுள்ள கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும், நீர் வழி நடத்தும், நீர் ஆசீர்வதியும். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். அவர்கள் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கதை நீர் அறிந்திருக்கிற, அவங்க அசைக்கப்படக்கூடாது, அவங்க விசுவாசம் அசைக்கப்படக்கூடாது, அவர்களுடைய உறுதித்தன்மை அசைக்கப்படக்கூடாது. கர்த்தர் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், ஊன்ற கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.